வெள்ளவத்தை ஜிஐடி கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்வி பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வெள்ளவத்தை ஜிஐடி கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 3 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை ஜிஐடி கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 0777-4372-0778-77-0881. Present continuous tense mean or actions வந்து presentல ஸ்டார்ட் பண்ணி continue ஆகுறத நாங்க present continuous tense னு சொல்லுவோம். ரைட், கண்டினியூஸ் என்றாலே அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ஆன்கோயிங், அதாவது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு செயற்பாடு. ப்ரெசன்ட்ல ஆரம்பிச்சு நிகழ்காலத்துல ஆரம்பிச்சு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷன், ஒரு செயற்பாட்டு நாங்கள் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து சொல்லுவோம். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்றால் வர் ஹாப்பனிங் யெஸ்டர்டே, அது என்ன நேற்று ஒரு குறிப்பிடப்பட்ட டைம்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு குறிப்பிடப்பட்ட டைம் தொடர்ந்து நடந்து ஒரு குறிப்பிடப்பட்ட டைம்ல முடிஞ்சு போறோம். இப்போ நேற்று ஒரு ஜஸ்டே ஒரு ஜஸ்டே வந்து ஒரு 8:00 ஆரம்பிக்குது, மார்னிங் 8:00 ஆரம்பிச்சா அது வந்து ஒரு 2 hours இல்ல 3 hours கண்டினியூ ஆகி என்ன 2 hoursனா 9:10 ரைட், ஒரு 2 hours கண்டினியூ ஆகி 10 மணிக்கு முடிஞ்சு போயிடுச்சு ரைட். ஜஸ்டே நேற்று ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று பார்த்தனாங்க, இது பாஸ்ட் கண்டினியூஸ், கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு விஷயம் ஆரம்பித்து அந்த குறிப்பிட்ட டைமிலேயே டைம்க்கு கண்டினியூ ஆகி ஒரு குறிப்பிடப்பட்ட டைமில் அது முடிஞ்சு போகிறது, அதுதான் என்ன பாஸ்ட் கண்டினியூஸ் ரைட். அதுதான் என்ன பாஸ்ட் கண்டினியூஸ், கண்டினியூவாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து பி வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ் பி வெர்ப் வந்து ஆம் இஸ் ஆ என்ன, அப்போ அதைத்தான் நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பயன்படுத்தியிருந்தாங்க. இங்கே ஃபாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த ஃபார்மேஷனில் பாருங்க, ஃபாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த ஃபார்மேஷனில் சப்ஜெக்ட் பிளஸ் பி வெர்ப், பாஸ்ட் இந்த பி வெர்ப் என்னென்ன வாசம் வேர்வும், வாசம் வேர்வும் பிளஸ் வேர்போட ஐஎன்ஜி, நான் சொல்லியிருக்கேன் வேர்போட ஐஎன்ஜி என்ன நாங்கள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். வேர்போட ஐஎன்ஜி என்ன நாங்கள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்று சொல்லுவோம் ரைட். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மேஷன் வந்து என்னது சப்ஜெக்ட் பிளஸ் பி வெர்ப், பாஸ்ட் டென்ஸுக்குரிய பி வெர்ப் என்னென்ன வாஸ் ரைட் பிளஸ் வேர்போட ஐஎன்ஜி ரைட். வாஸ் வந்து சிங்கியுலர், சப்ஜெக்ட் வந்து சிங்கியுலராக இருந்தால் நாங்கள் வாஸ் யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் நாங்கள் வேர் யூஸ் பண்ணுவோம் ரைட். வேர்போட ஐஎன்ஜி எல்லாத்துக்குமே கமெண்ட் ரைட். அந்த க்வெஸ்சன் நான் மாத்தேக்க வாஸ் ஃப்ரெண்ட் சப்ஜெக்டுக்கு முன்னுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து என்னவா மாறும், க்வெஸ்சனாக மாறும் ரைட். இங்கே பாருங்க இந்த சார்ட் பாருங்க, ஐக்கு பி வேர் ப்ரெசன்ட்ல ஐக்கு என்ன ஆம், பி வேர் ப்ரெசன்ட்ல பிக்கு ஆ, யூக்கு ஆ, தேக்கு ஆ, ஹீக்கு இஸ் ஷீக்கு இஸ், இட்டுக்கு இஸ் ரைட். அதே மாதிரி பி வேர் பாஸ்ட்ல ஐக்கு வாஸ், பிக்கு வேர், யூ வேர், தே வேர், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ் ரைட். என்னது சப்ஜெக்ட் சிங்கியூலராக இருந்தால் வாஸும், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர்ப். அதே மாதிரி ப்ரெசன்ட்ல ஐக்கு ஆமும், மற்ற சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தா ஆ, சப்ஜெக்ட் சிங்கியூலரா இருந்தா இஸ். ஓகே, இப்போ ஸ்டடி இந்த ஆக்டிவிட்டிய பாருங்க, ஸ்டடி த பிக்சர்ஸ் கிவன், தே ஷோ த திங்ஸ் தட் கெப்ட் ஆன் ஹாப்பனிங் இன் த பாஸ்ட், கெட் த help of the words and write sentences. Okay, இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி
ஹெல்பிங் வேர்ப்ஸ் நீங்க தான் போடும் போட்டு பாஸ்ட்ல நடந்ததுண்டால நீங்க என்ன சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா என்ன போடுவீங்க அதே மாதிரி இங்க வேர்ப் நார்மலா தந்திருக்கு வேர்ப் பிளே அண்ட் நார்மலா தந்திருக்கு அப்ப நீங்க அதுக்கு தான் நீங்க என்னென்ன என்ன வேர்ப் ஃபார்மேஷன் எது போடணும் அதெல்லாம் போட்டு நீங்க எழுத வேண்டி வரும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி வரும் some children were playing cricket yesterday some children were playing cricket yesterday nu varum right okay ah okay ma'am okay appa first sentence write pannunga some children were playing children vandu child children right child singular children plural அப்ப நாங்க என்ன பாவிப்போம் verb போடுவோம் அப்ப some children were playing cricket yesterday have you all finished your writing okay second one a man என்னன்னு வரும் a man வந்து singular so was போடுவோம் a man was painting a fence last friday கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு மனிதன் என்ன ஒரு மதிலுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கார் right a man was painting okay fine third one bird on a branch sank yesterday morning எப்படி எழுதுவீங்க a bird என்ன முதல் வரும் subject வரும் அப்புறம் verb வரும் பிறகு object வரும் பிறகுதான் time வரும் அப்படித்தான் நான் arrange பண்ணி சொல்றேன் அப்ப a bird என்ன verb a bird was singing on a branch yesterday morning okay a bird was கவனியுங்க முதல் subject எழுதி verb எழுதி object எழுதி பிறகுதான் the object kulladan edu first second ah varum first time varum right appo mudal enna eluduvinga mudal subject adutha verb adutha object mudal subject enna a bird okay verb was a bird vandu singular endadala was poduvinga was angala verb oda ing so singing on a branch yesterday morning oru paravai நேற்று காலை என்ன மரக்கிளையின் மேலிருந்து பாடியது a bird was singing on a branch yesterday morning okay fourth one rohan was building ball last week okay rohan was building very good rohan was building ball last week good okay பாருங்க மேம் following pictures show what rajiv members were doing last saturday evening last saturday evening and கடந்த சனிக்கிழமை மாலை அப்ப என்ன இது past ஆ present ஆ past yes past right past continuous tense ல எழுத போறோம் Write sentences describing their actions. One is done for you. பாருங்க. A picture என்னது குறிக்குது? A pictureல இருக்கிறால் தான் ரஜீவ். Right? A pictureல இருக்கிறால் ரஜீவ். ரஜீவ் என்ன செய்திருக்கிறார்? Playing football. அது football குறிய போல் தானே. அப்ப playing football. B pictureல இருக்கிறால் ரஜீவோட sister. அவா என்ன செய்யலாம்? Doing homework. Right? Rajiv the father third C picture la irukkirundhu Rajiv the father father enna seyra reading newspaper right D picture la irukkirundhu mother avva enna seyra writing letter grandfather and grandmother E picture la irukku avva enna seynam டீ மேக் பண்ணிடுமா இல்லை டீ குடிக்கணுமா ட்ரிங்கிங் டீ எஃப் பிக்சர்ல இருக்கிறது வந்து ரஜீவோட டூ பிரதர்ஸ் அவன் வந்து வாட்சிங் டிவி ரைட்
வாட்சிங் டிவி. ஜி பிக்சர்ல இருக்கிறது வந்து பெட், அதாவது ரஜீவோட பெட் டாக். அவர் என்ன செய்யறார், ஸ்லீப் பண்றார். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எழுதி இருக்கு பாருங்க, ரஜீவ் வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். இப்போ லாஸ்ட் சாட்டர்டே ஈவினிங் அன்றதை நீங்க இதுல எழுதணும். ரஜீவ் வாஸ் பிளேயிங் ஃபுட்பால் லாஸ்ட் சாட்டர்டே ஈவினிங். ஓகே, செகண்ட் ஒன் எப்படி கொடுப்பீங்க? பி ரஜீவ் அப்போஸ்ட்ரோவி, ரஜீவ் போட்டு அப்போஸ்ட்ரோவி எஸ் போட்டு ரஜீவ் சிஸ்டர், ரஜீவ் சிஸ்டர் வாஸ் டூயிங் ஹர் ஹோம்வொர்க். ரைட். ரஜீவ், ரஜீவ் சிஸ்டர், ரஜீவினுடைய தங்கை, அப்போஸ்ட்ரோவி எஸ் வரணுமா, ரஜீவ் சிஸ்டர் வாஸ் டூயிங் ஹர் ஹோம்வொர்க் லாஸ்ட் சாட்டர்டே ஈவினிங். ரஜீவ் ஃபாதர் வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் சாட்டர்டே ஈவினிங். ஓகே, லாஸ்ட் சாட்டர்டே ஈவினிங். ஓகே, குட். ரஜீவ் மதர் வாஸ் ரைட்டிங் லெட்டர் யெஸ்டர்டே ஈவினிங். நோ, லாஸ்ட் சாட்டர்டே ஈவினிங். ஆ, ரஜீவ் பேரண்ட்ஸ் வேர் ட்ரிங்கிங் டீ சாட்டர்டே லாஸ்ட் ஈவினிங். சாட்டர்டே ஈவினிங். ஓகே, குட். என்னன்னு சொல்லுவீங்க? ரஜீவ் கிராண்ட் பேரண்ட்ஸ் வர் ட்ரிங்கிங் டீ லாஸ்ட் சாட்டர்டே ஈவினிங். ரைட். ரஜீவ்ஸ் டூ பிரதர் வர் வாட்சிங் டிவி லாஸ்ட் சாட்டர்டே ஈவினிங். ஓகே, ரஜீவ்ஸ் டூ பிரதர்ஸ் வர் வாட்சிங் டிவி லாஸ்ட் சாட்டர்டே ஈவினிங். Okay, last one, non-children. Okay, I will tell. Okay. Rajiv's pet dog was sleeping last Saturday evening. Okay, இப்போ நீங்க இதை குடுக்குடன் faster write பண்ணுங்க. You have to write quickly. அடுத்தது படிக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். Yesterday evening, உங்களோட வீட்டை, உங்களோட ஃபேமிலியில, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னென்ன செய்தவன் எக்ஸாம்பிளுக்கு அபிலாஷோட ஹோம் எடுத்தான். அவர் எஸ்டர்டே ஈவினிங் அபிலாஷோட அப்பா என்ன செய்தவர், அபிலாஷோட அம்மா என்ன செய்தவன், அபிலாஷுக்கு பிரதரோ சிஸ்டர் இருந்தாவே என்ன செய்தவன், அபிலாஷுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாவே என்ன செய்தவன், அபிலாஷ் என்ன செய்தவர், ரைட், அடுத்து அபிலாஷ் வீட்டுல பெட் இருந்தா அது என்ன செய்வது, எல்லாத்தையும் இப்போ நீங்க எழுத போதும். எஸ்டர்டே ஈவினிங் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எழுதி காட்டு. ரைட். ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் snacks yesterday evening. Right. I was preparing snacks yesterday evening. இப்போ இப்படி நீங்க உங்களோடத எழுத போறீங்க. Are you ready? First or I'll read பண்ணுங்க. Abhilash was studying class last yesterday evening. Wait. Yesterday evening மட்டும் கொடுத்தா ஓகே. நீங்க லாஸ்ட் yesterday evening அந்த கொடுக்கதறாது. பஸ் சாட்டர்டே ஃப்ரைடே அப்படி கொடுத்தீங்கண்டா மட்டும்தான் லாஸ்ட் கொடுக்க வேண்டி வரும். நாங்க yesterdayன்னு தானே சொல்லியிருக்கோம். அப்ப லாஸ்ட் yesterdayன்னு சொல்ல தேவையில்லை. ரைட். Yesterday evening அந்த சொன்னா சரி. ஓகே. Abhilash brother was study in phone yesterday evening. Okay, good. Harshini was studying in yesterday evening. Harshini's mother was drinking tea yesterday evening. Harshini's father was drinking tea in yesterday evening. Okay, fine. இப்போ நாங்க present continuous பார்த்தோம்.
few past continuous பார்த்தோம். அடுத்து நாங்க பார்க்க போறது future continuous. என்னது பார்க்க போறோம்? future continuous. Right? future 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 continuous tense பாக்க future continuous tense and போட்டுட்டு இதை ரைட் பண்ணு I will be studying at morning tomorrow I will be studying at morning tomorrow நான் நாளை காலையிலிருந்து படிப்பேன் I will not be studying at morning tomorrow நான் நாளை காலையிலிருந்து படிக்க மாட்டேன் will I be studying at morning tomorrow நான் நாளை காலையிலிருந்து படிப்பேனா ரைட் ஓகே present continuous பார்த்தாங்க அதாவது நிகழ்காலத்துல ஒரு விஷயம் தொடங்கி கண்டினியூ ஆகி ஆகினா அதை நாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்று சொல்லுவோம் எப்படி சொல்லலாம் இன்றைக்கு ஒரு விஷயம் இன்றைக்கு இது ப்ரெசன்ட் தானே இன்றைக்கு ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அது கண்டினியூ ஆகிச்சண்டா அது என்ன ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நேற்று ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அது கண்டினியூ ஆகி முடிஞ்சு என்று சொன்னா அதை நாங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டுமாரோ நாளைக்கு ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அது கண்டினியூ ஆகமாண்டா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஓகேயா ஓகே குட் தேங்க் யூ பை உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜே டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதே வேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க பரிசுகளை அள்ளுங்கள்